வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. டபிள்யூபிள்யூ திடீர்னு ஒரு ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதே போல் ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முதலாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு நேமை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்குன்னு ரஸ்லிங் கிங் தமிழ் சேனல் அழிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அழியலை. இந்த சேனலுடைய பேர் மாறப்போகுது. இந்த சேனலுடைய பேர் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ரஸ்லிங் பீஸ்ட் தமிழ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணுவோம், அப்புறம் லோகோ சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அது பழக ரொம்பல. அதனால் நம்ம சேனலுடைய பேர் இதுக்கப்புறமா ரஸ்லிங் பீஸ்ட் தமிழ், சரிங்களா? ரஸ்லிங் கிங் தமிழை பற்றி இன்னொரு அப்டேட் சொல்கிறேன், ஆனால் இந்த சேனலுடைய பேர் கூடிய சீக்கிரம் ரஸ்லிங் பீஸ்ட் தமிழ் மாறப்போகுது. முதலாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவோட மெயின் இவெண்ட்ல பெக்லிச் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆஃப்டர் ஏர் ஆஃப்ல என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஆஃப்டர் ஏர் ஆஃப்ல டபிள்யூபிள்யூ எந்த விதமான மேட்சஸ் நடத்தலை. ஆனால் பெக்லிச் பார்த்தீங்கன்னா செரமோனி பண்ணியிருக்கிறாங்க, ஃபேன்ஸ் மத்தியில் எமோஷனல் ஸ்பீச் பேசியிருக்கிறாங்க, மற்றும் வேர்ல்ட் ஹெவ் சாம்பியன்ஷிப்பை நல்ல ஒரு சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஸ்பீச்சும் கொடுத்துருக்குறாங்க. பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா இன்டர்வியூவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா கோவமாக ஒரு சில பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா லீமோர்க் நயாஜாக்ஸ் மாதிரியான அத்தன்டிக் டேலண்டட் பிரசன்ட் இருக்கும்போது பெக்லிச்சுக்கே எல்லா சாம்பியன்ஷிப்பும் போதே, வருஷத்துக்கு வருஷம் பெக்லிச்சுக்கு சாம்பியன்ஷிப் கொடுப்போம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கலாய்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ரூல் குத்து இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், பெக்லிச்சுடைய கான்ட்ராக்ட் முடிய போதுன்னு. இப்போ பெக்லிச்சை சாம்பியன் ஆக்கியாச்சு, அப்போ கண்டிப்பாக பெக்லிச் வந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் தொழில்நுட்ப விஷயம் போல இருக்குது. அதே மாதிரி ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, டபிள்யூபிள்யூவில் 10 வருஷமாக நான் ஒர்க் பண்ணேன், இதுக்கப்புறமும் டபிள்யூபிள்யூவில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபின் பேலருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து டபிள்யூபிள்யூ போயிடுவார், ஏடபிள்யூக்கு போயிடுவார், புல்லட் கிளப் ஆரம்பிக்கும், டீமன் அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஃபின் பேலரை பொறுத்தவரைக்கும் ஜட்ஜ்மெண்டல் எதுக்குறாரு, ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் கிடைக்கலை. பட் ஆனால் அவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் ஒரு சாம்பியனாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா, நான் டபிள்யூபிள்யூ தான் ஒர்க் பண்ண போகிறேன், வேறு எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஃபின் பேலர் ஃபேன்ஸ் ஹாப்பி தானே? அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திடீர்னு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவர் தான் கேமியன் கிரேஸ். ஸோ கேமியன் கிரேஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்தவர். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ரெஸ்லர். இவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் காட்டாமல் இருந்தாங்க. சமீபத்தில் ஒரு சில பேர் ரிலீஸ் பண்ணும்போது இவரே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், சேச்சா மாட்டாங்க. கேமியன் கிரேஸ் என்எக்ஸ்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர், மெயின் ராஸ்டர்லேயும் ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக தான் காட்டினாங்க. அவருக்கான நேரம் கிடைக்கல, ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம் கேமியன் கிரேஸ், நீங்கள் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் நீ வாழ வேண்டியதுதான், டபிள்யூபிள்யூக்கு உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வான் வாக்கர், இவர் போன வருஷம் டிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டவர். நம்ம ஜியான் குயின் மாதிரி, ஏங்க போன வருஷம் ரசல்மினியாக்கு அப்புறமா டிராஃப்ட் நடந்து, அதில் இவர் மட்டும் இல்லை ஒடிஷியை மாதிரியான இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோனுக்கு டிராஃப்ட் ஆகிருந்தாங்க. அப்போ அவங்களையும் இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வான் வாகரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத, அதாவது இவங்களை வச்சு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் இவங்களுக்கு மேட்ச் கொடுக்காம டிவி ஷோலையும் காட்டாமல் சும்மா வச்சுருந்தாங்கல்ல, அதனால் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வகையில் நல்லது தாங்க, ஏன்னா இவங்க டபிள்யூபிள் இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. இவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனால் முஸ்தஃபா மலியோ அல்லது டாப்சிகர் மாதிரியோ ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்ல அவங்களுக்கு. நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி, நம்ம அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் திங்கை பற்றி தான். ரோமன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரல, அவர் கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டார். ஆனால் திருப்பி எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் ஒரு ஈவெண்ட் நினச்சுன்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் ரெண்டு பெரிய தலைகள் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை பற்றி பேசியிருந்தாங்க. ஒன்று ட்ரூ மேக்இன்டயர். ட்ரூ மேக்இன்டயர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கு வரப்போகுது, நான் அதில் பங்கேற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி குந்தரும் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் வரப்போகுது, அதில் நான் பங்கேற்க போகிறேன், கிங் ஆஃப் குந்தரை நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கிங் ஆஃப் த ரிங் அப்படிங்கிறது பெரிய தலைகளுக்குள்ளே நடக்க போகிற ஒரு பெரிய யுத்தம் அப்படிங்கிறது இதன் மூலயமா நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி
அந்த கிங் ஆஃப் த ரிங்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கிங் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. சாம்பியன்ஷிப் மீனிங்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அல்லது அன்டிசிபிடட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் அதுக்கப்புறமா நடக்க போகிற கிளாஸ் ஆஃப் த கேன்ஸ் இருக்குல்ல, கிளாஸ் ஆஃப் கேன்ஸ் அது கேமில் சாரிங்க, கேஸ் ஆஃப் த கேஸ்டில் இருக்குல்ல அதுலேயோ அல்லது மனித பேங்க்லேயோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகே நல்லதுதான். ஆனால் இதே விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும், நம்ம ரோமன் டைம்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கிங் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பார். ஜேவியரோட கிங்காக இருக்கும்போது இங்கே இருக்கிறதுலே ஒரே கிங் நான் தான், ட்ரைபல் சீஃப் நான் தான் கிங்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை வாங்கி வச்சுருப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் கிங்காக இருந்தவரும் கேட்டிங்கன்னா ஜேவியரோட் ஒரு இடத்துல ஒரு கிங் தான் இருக்கணும், அதனால் நீ கிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கிரீடத்தை பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் யார் கிங் ஆனாலும் அது ட்ரைபல் சீஃபுக்கு போட்டியாகிற மாதிரி இருக்கும். மேபி நம்ம ரோமன் டைம்ஸும் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது, அவரும் கிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நல்லா இருக்குங்க. ரோமன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஷிப் இறந்ததுனால ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களா, திடீர்னு அவரை கிங் ஆஃப் த ரிங்கை ஜெயிக்க வச்சு அவரை கிங் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், ரசிகர்கள் மத்தியில் ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயம் இருக்கும். கிங் ரோமன் கிங் ரோமன் சொல்லிட்டு எல்லாருமே புகழ்ந்து தெல்வாங்கல்ல, யோசிச்சு பாருங்க நம்ம ரோமன் ட்ரீம்ஸ் கிங் ரோமன் ட்ரீம்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும். நம்ம பால் ஹேமன் இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப்பை சுமந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை சுமந்துட்டு இருப்பார். சரி அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரூ மேக்இன்டரை பற்றி தான். ட்ரூ மேக்இன்டரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிய போதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்லாம் இவரை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரீசனிங் பண்ணியிருப்பாருன்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தினை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் கண்டிப்பாக ட்ரூ மேக்இன்டர் இருப்பார், அவர் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. ஆக்சுவலி ரசல்மினியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தோத்ததே அகெயின் சாம்பியன் ஆகுது தான், இப்போ மனித பேங்கை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சாம்பியன் ஆகிட்டாங்களா. இப்போ ட்ரூ மேக்இன்டர் இருக்கும் சிஎம் பங்கும் ஸ்டோரி இருக்குது, இது வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடக்கும், அதனால் அந்த நேரத்தில் ட்ரூ மேக்இன்டர் வந்து சாம்பியன் இருப்பார். அதனால் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ட்ரூ மேக்இன்டர் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் இருக்கிற வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை எப்படியாவது வின் பண்ணிடுவார். அதன் மூலமா சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. நடந்தாலும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹக்கீன் ட்ரூ மேக்இன்டர் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக நல்லா தானே இருக்கும். ஆனால் ட்ரூ மேக்இன்டருக்கு ராசி இல்லைப்பா, ரெண்டு முறை இதுக்கு முன்னாடி டபிள்யூ சாம்பியன் இருந்தார், ரசிகர்கள் இல்லாத அரங்கத்தில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரசிகர்கள் இருக்கிற அரங்கத்தில் வெற்றி பெற்றாலும் அதை கொண்டாட முடியாமல் ஆயிடுச்சு. சரி அவருடைய சொந்த நாட்டிலேயாச்சும் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா இம்பீரியம் டீமை வந்து பிரித்து விட்டானுங்க, என்ன கோவம் தெரில. ஆக்சுவலி வின்சியை பொறுத்த வரைக்கும் இம்பீரியமில் ஒரு தனி ரசலராக இல்லை, ஒரு கூட்டுக்குழு மாதிரி தான் இருந்தார். இதுக்கப்புறமா இவருக்கு ஒரு சிங்கிள் புஷ் கிடைக்கும், பட் ஆனால் வின்சியை பொறுத்த வரைக்கும் அவர் இம்பீரியமில் இருக்கிறதுனால கொஞ்சம் தலைக்கட்டு தெரிஞ்சுது. இப்போது இம்பீரியமை விட்டு போனதுனால சிங்கிள் புஷ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இப்போது ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்எக்ஸில் இருக்கிற இஜியா டாக்காவோ என்எக்ஸி சாம்பியன்ஷிப்பை தோற்றுருவார், தோற்றதுக்கப்புறமா மெயின் ரக்ஸ்டருக்கு வந்துடுவார்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஜியா டாக்காவோ வந்து இம்பீரியம் டீமில் ஜாயின் பண்ணுவாருன்னு வேறு ஒரு சில செய்திகள் இருந்தது. இப்போது இவர் என்எக்ஸ்டே விட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இம்பீரியம் டீமில் ஜாயின் பண்ணுவார்ல, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இம்பீரியம் டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஏன்னா இஜய டிராகவும் கிட்டத்தட்ட குந்தர் மாதிரி தான் ஒரு பவர்ஸில், இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் கூட இப்போ இருக்கிற நம்ம கேசர் இவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா நியூ இம்பீரியமாக நல்லா இருக்கும்ல, செம்மையாக இருக்கும்ல. சரி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை